அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 10வது சர்வதேச கைத்தறி தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பொருளாதார மேம்பாட்டில் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக கூறினார். இந்த எழுச்சி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்ளூர் மட்டும் கைத்தறி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி முன்னிறுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் கைத்தறி ஆடைகள் பொருட்கள் உள்ளிட்டவை மக்கள் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ராஷ்டிரிய ஹத்கர்கா திவஸ் சொன்னா கயா கியூ இஸ்கி பாரி ஆவசியக்தா ஹை. आज के दिन आप देखेंगे कि प्रधानमंत्री जी ने एक नारा और दिया था, बी वोकल फॉर लोकल. उसका अहम अंग है हथकरघा, इसके उत्पाद. आर्थिक स्वतंत्रता का ये मूल आधार है. आप अंदाजा लगाइए कि आर्थिक स्वतंत्रता में यदि हम विश्वास करें तो हमारे देश के कितने फायदे होंगे. இந்த நிகழ்ச்சியில் சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார்.